சென்னை பாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பீஃப் பிரியாணி செய்ய போகிறோம். ஒரு அரை கிலோ பீஃப் பிரியாணி. அது எதுக்கு செய்யணும்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பீஃப் பிரியாணி செய்கிறது நீங்கள் காட்டுங்க பாய் அப்படின்னு. இன்றைக்கி வந்து ஒரு அரை கிலோ பாருங்கள், ஒரு அரை கிலோ பாஸ்மதி அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இந்த பீஃப் கறி ஒரு 600 கிராம் எடுத்துருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் வெங்காயம், ஒரு 200 கிராம் தக்காளி, பூண்டு வந்து ஒரு 25 கிராமுங்க, இஞ்சி வந்து 50 கிராம் இருக்குது. அரை கிலோக்கு அவ்வளோதான் போடணும். ஒரு 2 ஸ்பூனு சால்ட்டு, 2 ஸ்பூனு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இது, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது வந்து ஒரு 100 கிராம் எண்ணெய், தயிர் வந்து ஒரு சின்ன கப்புங்க, 10 ரூபா கப்புக்கு தயிர் வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து ஒரு 4 கீரி வச்சுருக்கேன். இது வந்து கேசரி பவுடரு, ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா. அது எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து வடி பிரியாணி, வடித்து கட்டுறது. நீங்களும் அதே மாதிரி பார்த்து வீட்டில் செஞ்சு சில்ட்ரன்ஸுங்களுக்கு கொடுங்க. அரை கிலோக்குள்ளத சட்டி ஏற்றிட்டங்க. ஒரு 100 கிராம் எண்ணெய், இந்த கிராம்பு, பட்டை போட்டுவங்க. அரிசியை வந்து வடித்து எடுக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிடுவாங்க. அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு வந்து நான் எப்போவுமே வந்து 1.5 லிட்டர் தண்ணி சொல்லியிருக்கேன். ஆனால் இது வடித்து எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி போட வேண்டியது வரும். எதுலனா உலையில தான் ஜாஸ்தி போட வேண்டியது வரும். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணி கறி வேகிறதுக்கு போட்டால் போதும். நான் காட்டுறேன், அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க. எண்ணெய் சூடாச்சு, எண்ணெய் சூடாச்சு, இந்த வெங்காயத்தை போட்டுருவோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா போயிடுவோம். தண்ணியை வந்து மூடிடுவோம். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கொதிச்சுட்டு வரட்டும். தண்ணி சூடாகட்டும். நம்ம வந்து நல்லா வெங்காயத்தை வந்து பொன்னிறமாக வதக்கிடுவோங்க. நல்லா வந்து 1/2 கிலோ பீஃப் பிரியாணி செய்கிறதுக்கு உலைக்கு வந்து நீங்கள் எப்படி ஒரு 3/4 லிட்டர் தண்ணி நீங்கள் வந்து உலைக்கு ஊற்றணும். 1/2 லிட்டர் தண்ணி வந்து கறி வேகிறதுக்கு போடணுங்க. அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும், பதம் கரெக்டாக வரும். நான் வந்து எப்படி காட்டணும் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. ஏன்னா 1 கிலோ அரிசி வந்து வடி கட்டாமல் அப்படியே தம்முன்னா 1.5 லிட்டர் தண்ணி தேவைப்படும் உங்களுக்கு. நம்ம வந்து வடித்து கட்டணும்னா கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம கூட வைக்கணும். ஏன்னா இதில் உலையில் வந்து நல்ல அரிசி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். ஃப்ரீயாக இருந்தால் தான் ஒன்றுக்கு ஒன்று அரிசி ஒட்டாது, உங்களுக்கு குழையாது, உடையாது. அதனால் வந்து அப்படியே வேறு வேக்காடில் வடித்து நான் எப்படி காட்டுறேன் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதக்கிச்சிங்க. 25 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி போட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து பீஃப் கறியை போட்டுடணும். போட்டுட்டு நல்லா பெருக்கி விடுங்க. எந்த மசாலாவும் போடக்கூடாதுங்க. வெங்காயம் வதக்கி இஞ்சி பூண்டு போட்டு பீஃப் கறியை போட்டு 1/2 லிட்டர் தண்ணியை போட்டு விட்டுருணும். போட்டு விட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. இது வந்து இஞ்சி பூண்டு போட்டு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா பீஃப் கறி வந்து சீக்கிரத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மசாலா ஜாமான் போடலாம். நான் எப்படி செய்யணும்னா அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். வந்து கறி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. வந்து திறந்து ஒரு கிண்டி கிண்டிடுவோம். இன்னும் கொஞ்சம் வேகணும். இது வந்து இஞ்சி பூண்டில் நீங்கள் வேக வச்சிங்கன்னா பீஃப் வந்து எப்போவுமே வந்து சீக்கிரம் வெந்துடும். கேஸ் உங்களுக்கு மிச்சமாகும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவோம். நல்லா வெந்து வந்துடும். வந்து கறி போட்டு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. வந்து கிண்டி கிண்டுவோம். கறி வெந்திச்சான்னு பார்ப்போம். வந்து வெங்காயம் வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கறியை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கறி வெந்திச்சான்னு பார்க்கணும். எப்படி பார்க்கணுன்னா, ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து இந்த பீஸ் எடுத்து போட்டுட்டு பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இது நல்லா வெந்த பிறகு தான் நீங்கள் வந்து அடுத்த மசாலாவை போடணும். இல்லைன்னா அந்த தக்காளி புளிப்பு தன்மை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கறி சுத்தமாக வேகாது. கேஸ் தான் உங்களுக்கு வேஸ்ட் ஆகினு போவோம். தண்ணி போதும் குறைஞ்சிடும். இது வந்து நீங்கள் இப்படியே செய்யுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவோம். பீஸ் எடுத்து தண்ணியில் போட்டுருவோங்க. ஒரு 2 பீஸ் எடுத்து தண்ணியில் போட்டுட்டு
பாத்தீங்களா நல்லா ஒரு 20 நிமிஷம் கறி வெந்துச்சு ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போதும் 1 கப் தயிர் தயிர போடுறோம் 2 ஸ்பூன் salt ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கீங்க அதுவும் போடுறோம் போட்டு ஒரு கிண்டி கிண்டிடுவோம் இதுக்கு மேல தக்காளி ஆட் பண்றோம் தக்காளி ஆட் பண்ணி கடைசியா வந்து இந்த கொத்தமல்லி புதினா போடுறோம் போட்டு வந்து நல்ல மசாலா ஜாமா எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிச்சு வரதுங்க அருமையா வந்திருக்கு நல்ல ஸ்மெல் அடிக்குது வந்து நம்ம உப்பு கரெக்டா பாத்துறோம் கரெக்டா உப்பு இப்போ வந்து நம்ம இத வந்து இத மூடி விட்டுறோம் வந்து ஒலைய துரைப்போம் போல தண்ணி நல்லா கொதிச்சு வருது இப்போ வந்து இதல நம்ம வந்து ஒலையில வந்து ஒரு 3 ஸ்பூன் ஒரு 3 ஸ்பூன் உப்பு போடுறோம் போதும் பாத்து போடுறலாம் இப்போ வந்து ஒலையில அரிசியை போடுறோம் அதாவது கழுவி ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க அரிசி வந்து ஒலையில போடுறோம் சென்னை பாய்ஸ் நேர்களே நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க வீட்டில் நீங்கள் அரை கிலோ ஒரு கிலோ கூட செய்யலாம் கால் கிலோ கூட செய்யலாம் கால் கிலோ செய்கிற ரெசிபி கூட உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் இதே மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி செய்யுங்க வந்து ஒலையிலே வந்து உப்பு கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கணுங்க கரெக்டாக இருக்கு ஒரு 3 ஸ்பூனு அவ்வளோதான் கரெக்டாக இருக்கு இதுக்கு அதுவும் வந்து தம் விட்டுருவோம் இப்போ வந்து இந்த மசாலா வந்து திறந்து நல்லா பாருங்க நல்லா பசத்தன்மை வந்துச்சு இந்த பசத்தன்மை வந்தாலே வந்து கறி வெந்த மாதிரி அரிசி வந்து நல்லா அரை அரை வேக்காடு வரணுங்க அரிசி நல்லா நல்லா கொதிக்கணும் அரிசி இப்போ வந்து மசாலா ஜாமான் எல்லாம் கொதிச்சு நல்லா கறியெல்லாம் வெந்து நல்லா ரெடியாக இருக்குங்க மசாலா அரிசி வடிகட்டி போட்டுடணும் அந்த அரிசி வடிகட்டி போடுறதுக்கு முன்ன நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தவா வைக்கணும் தோசைக்கல் இந்த தோசைக்கல் வைக்கணும் தோசைக்கல் வச்சு ஸ்டீம் ஏற்றிட்டு தோசைக்கல் சூடாகி மேலே மசாலா ஜாமான் மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் மூடி விடுவோம் அதுக்குள்ளே அரிசி வந்து நம்ம ஒரு பதத்துக்கு எடுத்து வடித்து எடுத்துருவோம் வாங்க நல்லா கொதித்து வரட்டுங்க எல்லாத்துலேயும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து 2 ஸ்பூனு போடுங்க இந்த கறியில் வந்து 2 ஸ்பூன் உப்பு போதும் தண்ணி வந்து ஜாஸ்தி இருக்கனால ஒரு 3 ஸ்பூனு உப்பு போட்டு உப்பு கரெக்டாக பார்த்துக்கணும் இதே மாதிரி நீங்கள் உப்பு போட்டு உப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க நல்லா ஓலை வந்து நல்லா கொதித்து வந்துருக்குங்க அரிசி வந்து இங்கே பாருங்கள் நல்லா அரிசி வந்து நல்லா லென்த்தாகி வருது இன்னும் கொஞ்சம் இது வந்து கால் வேக்காடு வந்திருக்கு இது வந்து இன்னொரு அரை வேக்காடு வரணுங்க இன்னொரு அரை வேக்காடு வரணும் கால் வேக்காடு தான் வந்திருக்கு இப்போ வந்து இங்கே பாருங்கள் மசாலா ஜாமான் தவா தோசைக்கல் கீழே கொடுத்தோம்னா நல்லா கொதிக்குது பாருங்கள் உள்ளே பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ அரிசி வடிகட்டி நம்ம அதில் போட்டுருவோம் இப்படி தான் பீட் பிரியாணி இப்படி தான் செய்யணும் சென்னை பாய்ஸ் நேர்களே நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வந்து மாற்றி செஞ்சிடாதீங்க மாற்றி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு குறைஞ்சிடும் பதம் குறைஞ்சிடும் நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க இப்போ வந்து ஒலையிலேருந்து அரிசி ஏற்றுவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் முதல்ல அரிசியை வந்து வடிகட்டி ஏற்றுவோம் இதுதான் என் டோங்கா நல்லா வடிச்சு ஏற்றாச்சு இப்போ வந்து கொட்டிடுவோம் கொட்டிட்டு இப்போ எப்படி தம் வருது அரை வேக்காடு அரிசி போட்டு போட்டாச்சு பாருங்க எல்லாம் போட்டு இப்படியே கிண்டி விடுங்க கிண்டி விட்டு தண்ணி வந்து மேலே நிற்கணும் உங்களுக்கு அதாவது தம் வரும்போது இது வந்து கஞ்சி தண்ணி வடிகட்டின தண்ணி இது மாதிரி வந்து
சமையல் செய்கிற கரண்டியில் வந்து இது மாதிரி பார்க்கணும். பார்த்து இதுமாதிரி லூஸாக தம் முட்டினா தான் இது மாதிரி தண்ணி இருக்கணும். இது மாதிரி குத்தும் போது தண்ணி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து க்ளீனாக தம்மாகும். வந்து கேசரி போட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா போட வேணாம். நான் வந்து இன்றைக்கி வந்து லேசாக போட்டுக்கிறேன். பிரியாணியை தம் விட்டுருவோம். கேப் எதுவும் போகக்கூடாது. இந்த வடிகாட்டினா கஞ்சி தண்ணி மேலே வச்சுருவோம். இப்போ தான் வந்து தட்டில் நீர் கட்டாது உங்களுக்கு. ஒரு 5 செகண்ட் இந்த சைட்லேருந்து வந்து புகை வரும், ஆவி வரும். ஆவி வந்தவொடனே நல்லா அருமையாக தம்மாக வருதுன்னு அர்த்தங்க. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. வந்து நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணலாம். பீஃப் பிரியாணி அருமையான பீஃப் பிரியாணி ரெடி. பாருங்கள் அரிசி உடையாமல் வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் நல்லா வந்துருக்கு. அடியில் வந்து கறி இருக்கும். நம்ம வந்து அப்படியே கறி மசாலா எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். சென்னை பாய்ஸ் நேர்களே, நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம பவுலில் எடுத்துடலாம் வாங்க. சூப்பரான பிரியாணி, அருமையான பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் அரிசி எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள். நீங்கள் 1 கிலோ போட்டிங்கன்னா 200 ஆயில் போட்டுங்க. ஒரு 4 கரண்டி மிளகாத்தூள் போட்டுங்க. ஒரு 3 கரண்டி உப்பு போட்டுங்க மசாலாவில். தண்ணியில் வந்து தேவைக்கேற்ப உப்பு போட்டு இதுமாதிரி இதே மாதிரி தம் விடுங்க. அரிசி பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. வீட்டிலே நீங்கள் வந்து 200 கிராம் 100 கிராம் கூட செய்யலாம். குறைச்சிங்க இதே மாதிரி செய்யுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.